அனைவருக்கும் வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 2 என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்முடன் வந்திருப்பவர் டாக்டர் ஜெய பிரபாகரன் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இஎன்டி, ஹூ ஹாஸ் அ 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் இஎன்டி. வணக்கம் சார். எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா என்ன சார்? எபிஸ்டாக்சிஸ் அப்படின்றது நம்ம லோக்கலாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ப்ளீடிங் ஃப்ரம் நோஸ். ஸோ இஎன்டி எமர்ஜென்சிஸில் இருக்கிற ஒரு முக்கியமான எமர்ஜென்சிஸ் இந்த எபிஸ்டாக்சிஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, யூ ஹாவ் டு ஆக்ட் இமீடியட்லி அண்ட் யூ ஹாவ் டு ட்ரீட் த பேஷண்ட் இமீடியட்லி. இதுதான் வந்து எபிஸ்டாக்சிஸோட முக்கியத்துவம். இது எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு வரும் சார்? ஸோ இப்போ எபிஸ்டாக்சிஸ் யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது நாலாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சில்ட்ரன், நம்ம ஃபஸ்ட்டு ஏஜ் குரூப் வந்து சில்ட்ரனுக்கு என்ன எதிர் வரலாம். ரெண்டாவது ஏஜ் குரூப்பு அடலசன்ட், யங் அடலசன்ட் பாய்ஸ்க்கு வரலாம். மூணாவது ஏஜ் குரூப் அடல்ட், மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வரலாம், ப்ரிடாமினெண்ட்லி மேல்ஸு. அப்புறம் ஃபைனல் ஏஜ் குரூப்பு ஓல்ட் ஏஜ். ஸோ இது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்களால் வரலாம். அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். இதுக்கான காரணங்கள் என்ன சார்? காரணங்கள்னு இப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு ஏஜ் குரூப் இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு என்னென்ன காரணன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில்ட்ரன் ஏஜ் குரூப் எடுத்துக்கலாம். சைல்டு எடுத்துக்கிட்டோன்னா சில்ட்ரனில் மோஸ்ட் காமன் காஸ் முக்கியமான காரணம், இந்த ப்ளீடிங் ஃப்ரம் நோஸ் வரதுக்கான காரணம் டிஜிட்டல் நெயில் ட்ராமா. அதாவது குழந்தை வந்து மூக்கில் வந்து சுரண்டி விட்டுறது, நெயில்ஸ் இருக்கிறது வந்து பட்டு நேசல் கேவிட்டிலேருந்து ப்ளீட் ஆகுறது. இதுதான் முக்கியமான காரணம் சில்ட்ரன் ஏஜ் குரூப்பில். அது ஏன் அப்படி நெயில் பட்டோன்னே ப்ளீட் ஆகுது அப்படின்னா, இந்த நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க, அது வந்து ஹைலி ரிச் இன் பிளட் சப்ளை. ஸோ அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் நார்மலாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட அந்த இடத்துலேருந்து கபகபகபன்னு கொட்டும். அந்த பர்டிகுலர் இடத்துக்கு பேர் கிசில் பேக்ஸ் ப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல நேசல் செப்டமோட பார்ட்டில் குழந்தை வந்து தெரியாமல் சுரண்டிட்டாலோ, இல்லை கையை வச்சு ஏதாவது இன்ஜுரி பண்ணிட்டாலோ, இல்லை ஸ்கூல்லேருந்து வேறு சில்ட்ரன் அதை அடிச்சிட்டாலோ, சும்மா உறாஞ்சிட்டாலோ கூட ப்ளீடிங் கொட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுதான் முதல் முக்கியமான காரணம் சில்ட்ரன் ஏஜ் குரூப்பில். அடுத்ததாக பார்க்கும்பொழுது இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம்னா சில்ட்ரனில் ஃபீவர் வருது, வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ டெங்கு, சிக்கன்குனியா, இந்த மாதிரி வைரல் ஹெமரேஜிக் ஃபீவர்ஸில் அந்த சில்ட்ரனுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது இல்லாமல் மூணாவது, அது ரேர் பாசிபிலிட்டின்னு கூட சொல்லலாம், மூணாவது மெலிக்னன்சிஸ், சைல்ட்ஹுட் மெலிக்னன்சிஸ், அதாவது லுக்கீமியா, ஸோ ராப்டோமயோசார்கோமா அப்படின்னு சொல்கிற ரேர் மெலிக்னன்சிஸில் குழந்தைங்களுக்கு ப்ளீடிங் வரலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் நெயில் ட்ராமா, குழந்தைங்க வந்து ஆக்சிடென்டெல்லாம் மூக்கை வந்து சொரிஞ்சுக்கிறது, அதனால தான் முக்கியமாக வர்றது. ஸோ ரெண்டாவது குரூப் இப்போ எடுத்துக்கிட்டோன்னா அடோலசன்ட் ஏஜ் குரூப்பு. ஸோ அடோலசன்ட் ஏஜ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் வர்ற ப்ளீடிங் வந்து அடோலசன்ட் யங் பாய்ஸுக்கு தான் வரும். அது ஏன் அந்த அடோலசன்ட் யங் பாய்ஸுக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ். டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸோட ரிலேட் பண்ணி ஒரு பினைன் டியூமர்ஸ், அது பேர் வந்து ஜுவனைல் நேசோஃபெரிஞ்சியல் ஆஞ்சியோஃபைப்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பினைன் கண்டிஷன், ஒரு கேன்சர் மாதிரியான ஒரு டியூமர் இல்லை. ஆனாலும் கேன்சருக்கு கேன்சர் என்னென்ன வேலைகளை பண்ணுமோ கிட்டத்தட்ட அதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த டியூமர் ஆனது பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்றது ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷனு, எந்த வித ஒரு சிம்டமுமே இல்லாமல் திடீர்னு வந்து கபக்கபக்கபக்கபன்னு ஃபுல்லாக ப்ளீடிங் வந்து கொட்டுறது, இதுதான் வந்து இதோட ஃபஸ்ட்டு ப்ரெசன்டிங் ஃபியூச்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டை டீல் பண்ணுறதுன்றது ரொம்ப வெரி வெரி டிஃபிகல்ட்டு அண்ட் இட் ரெக்வயர்ஸ் வெரி ஸ்கில்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு. இது வந்து ரெண்டாவது குரூப்பு யங் அடலசன்ட் பாய்ஸ். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா மூணாவது குரூப்பு அடல்ட்டு. ஸோ இப்போ அடல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்லையும் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் முக்கியமான காரணங்களில் வர்றது ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் வரலாம். போய் உளுந்து வாரிட்டு வராங்க, மேக்ஸிலோ ஃபேஷியல் ட்ராமா, முகத்தில் மூக்கு எலும்பு ஃபேஸு இந்த மாதிரி இடத்துல அடிபட்டு அதனால் ப்ளீடிங் வர்றது ஒன்று. ரெண்டாவது டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க, மூக்கு தண்டு வந்து வளைஞ்சிருக்கிறது, அது ஃபுல்லாக டீவியேட் ஆகி ரொம்ப ஒரு ஷார்ப்பான பாயிண்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருந்ததுன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தும்பும் போதோ இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக உராயும் போதோ அதுலேருந்து ப்ளீடிங் வர வாய்ப்பு உண்டு. மூணாவது காரணம்னு பார்க்கும்போது க்ரானிக் அல்கஹாலிசம் லிவர் ஃபெயிலியர். ஸோ க்ரானிக்காக ஆல்கஹால் சாப்பிட்டு சாப்பிட்டு லிவர் ஃபெயிலியர் ஆகி அதனால் ப்ளீடிங் டிஸார்டர் ஆகி அதனால் ரத்தம் கொட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக அடல்ட். இன்னும் சில ஒரு சில டியூமர்ஸ் எல்லாம் இருக்குது, இன்வெர்டட் பேப்பிலோமா, ப்ளீடிங் நேசல் பாலிபஸ், இந்த மாதிரி சில பினைன் டியூமர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அடல்ட்டுக்கு வந்து காரணங்கள். அடல்ட் மேலோ ஃபீமேலோ வந்து ப்ளீடிங் ஒரு நேசல் ப்ளீடிங்கோட வராங்க, எபிஸ்டாக்சிஸோட ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இதுதான் காரணங்கள். ஸோ ஃபைனல் குரூப் நம்ம வரோம்னா ஓல்ட் ஏஜ். ஓல்ட் ஏஜ் குரூப்பில் முக்காவாசி ப்ளீடிங் கொட கொட கொடன்னு ப்ளீடிங் எபிஸ்டாக்சிஸோட கேஷுவாலிட்டி எமர்ஜென்சிக்கு வர்றவங்க யாருன்னு பார்த்தோன்னா
நம்ம ஒரு 80-90% வந்து ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ், ஏ இன்க்ரீஸ்டு பிபி, பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்கிற ஆளுங்களுக்கு வேறு எதுவுமே சிம்டம் இல்லாமல் திடீர்னு பார்த்தா ப்ரொஃப்யூஸாக ரத்தம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது பார்ட்டு ஓல்டேஜில் வந்து ப்ளீடிங் வருது, பிபி எல்லாம் எதுவும் இல்லை பேஷண்ட்டுக்கு. ரெண்டாவது காரணம் என்னவாக இருக்கலான்னு பார்த்தோன்னா மலிக்னன்சி ஆர் கேன்சர். ஸோ வந்து நேசல் கேன்சர் ஆர் நோஸ் அண்ட் பேரநேசல் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேன்சர் காரணத்தினால வரலாம் ஓல்டேஜ் ஓல்டேஜில். ஸோ இதெல்லாம் தான் வந்து காரணங்கள், எபிஸ்டாக்சிஸோட காரணங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காரணங்கள் அப்படின்றத நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார். ஸோ இப்போ இவாலுவேஷன்றத பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இப்போ ரொட்டீனாக வந்து இப்போ வராங்க அப்படின்னா, எமர்ஜென்சியாக வராங்க பேஷண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரொட்டீன் பிளட் டெஸ்ட் எல்லா பேஷண்ட்டுக்கும் எடுத்துடுறது உண்டு. ஸோ ரொட்டீனாக வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைமு, ஸோ ஏதாவது கிளாட்டிங் ஃபேக்டர் டிஃபிஷியன்சி இருக்கா இல்லையா, ஸோ ப்ளீடிங் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கா இல்லையான்றதை முதல்ல செக் பண்ணும். ஸோ பேஷண்ட் வந்த உடனே வந்து நார்மலாக ரொட்டீனாக அனுப்ப வேண்டிய பிளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணணும், இன்க்ளூடிங் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இந்த எல்லா ரொட்டீன் டெஸ்ட்டுங்களையும் நம்ம எடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்க்கும்போது சைட் பை சைட் நம்ம ரெண்டு விதமாகவும் அதை ஆக்ட் பண்ணோம். ஒன்று, நம்மளுடைய எண்ணம் கண்ணோட்டம் வந்து அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதும் ஒரு சைடில் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்வெஸ்டிகேட் பண்ணுறதையும் சைடில் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தேவை அப்படின்னா இமீடியட்டாக இப்போ இந்த ஜூனியல் ஆஞ்சியோஃபைப்ரோமான்ற டியூமர்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டை வந்து சிடி ஸ்கேனுக்கு ஷிஃப்ட் பண்ணி இமீடியட்டாக வி ஹவ் டு டேக் சிடி ஸ்கேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஒன்ஸ் நம்ம ஓரளவுக்கு ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்றபோது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக டயக்னோஸ்டிக் நேசல் எண்டோஸ்கோப்பின்னு சொல்கிற எண்டோஸ்கோப்பியை போட்டு உள்ளே எங்கேருந்து ப்ளீடிங் வருது, என்ன வருது அப்படின்றத முதல் கட்டமாக இது எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறமா இதில் நம்மளுக்கு காரணங்கள் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அடுத்து வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்றதுக்கு வேறு ஏதோ ஸ்கேனோ எம்ஆர்ஐயோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுன்றதை அடுத்தது ஃபர்தராக டீல் பண்ணும். இதுதான் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் திஸ் பேஷண்ட்ஸ். தேங்க்யூ சார். சரி சார், இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன சார்? இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் இது நம்ம காரணத்தை கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணுறது தான் எந்த வியாதிக்காக இருந்தாலுமே முதல் க்யூர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வி ஹாவ் டு ட்ரீட் அக்கார்டிங் டு த காஸ் தான் இது. ஆனால் முதல் கட்டமாக என்னென்னா ப்ளீடிங் கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது, கேஷுவாலிட்டியில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் ஊற்றிக்கிட்டே இருக்குன்னு போது அந்த நேரத்தில் நம்ம போய் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு எய்மு அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ப்ளீடிங்கை எந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். முதல் மெத்தட் வந்து கேஷுவாலிட்டிக்கு பேஷண்ட் வந்திருக்காங்க, ஒரு சில்ட்ரனோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்க, இல்லை அடல்ட்டோ யாரோ ஒருத்தவங்க கேஷுவாலிட்டிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஒரு நான் இஎன்டி சர்ஜன் வந்து ஒரு வரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ ஆகுது, கேஷுவாலிட்டிக்கு வந்திருக்காங்கன்னா இமீடியட்டாக அந்த கேஷுவாலிட்டியில் உட்காந்துருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸரோ இல்லை எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களோ இமீடியட்டாக பேஷண்ட் வந்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நோஸை பிஞ்ச் பண்ண சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்கார சொல்லணும். ஸோ அந்த பை த டைம் வந்து அந்த இஎன்டி சர்ஜன் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளே நல்லா நோஸை டைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். ஸோ அந்த வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் கேப்புக்குள்ளே அந்த இஎன்டி சர்ஜன் வந்தது உடனே ஃபஸ்ட்டு வந்து எப்படி வருது, எங்கேருந்து ப்ளீடிங் வருதுன்றது ஒரு தோராயமான அனாலிசிஸ்க்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆன்டீரியர் நேசல் பேக்கிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு ரோலர் காஸ் எடுத்து ஃபுல்லாக நேசல் பேக்கிங், 3 லேயர் நேசல் பேக்கிங் சொல்லுவாங்க, நேசல் பேக்கிங் பண்ணி அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அப்படி பண்ணி முடிச்சுட்டு ப்ளீடிங் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ இந்த நேசல் பேக்கிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரோலர் காஸ் பேக்கிங்னுக்கு இப்போ மீரோசெல் அப்படின்ற ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அதுலேயே மருந்து தடவி அப்படியே வச்சோம்னா அதுவே வந்து உள்ளே வந்து ஸ்வெல் ஆகிக்கும், அதுவே அது அப்படியே ஃபுல்லாக வீங்கி ஸ்வெல் ஆகி அந்த ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். இது இப்போது இந்த இருக்கிற லேட்டஸ்ட்டாக நிறையா இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த நேசல் பேக்கிங்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி த்ரோட்டை பார்க்கணும். முதல்ல தொண்டையில் வந்து நம்ம ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா தொண்டையில் அந்த ப்ளீடிங் இறங்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்ம ஆன்டீரியராக நேசலை நம்ம மூக்கை ஃபுல்லாக அடைச்சி பேக் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளட்டுக்கு போக வழி இல்லாமல் அது எல்லாமே தொண்டைக்கு போகும். ஸோ ஒரு கட்டத்தில் தொண்டையில் எல்லா பிளட்டும் இறங்கிட்டு இருக்கும், நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் யூ ஹவ் டு செக் த த்ரோட் ஆல்சோ. இப்போ த்ரோட்லேயும் பின்னாடியும் ப்ளீடிங் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில்
நம்ம வந்து போஸ்டீரியர் நேசல் பேக்கிங்கும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த போஸ்டீரியர் நேசல் பேக்கிங்கன்றதை ரெண்டு விதமாக பண்ணலாம். அந்த போஸ்டீரியர் நேசல் பேக்குன்னு ஒன்று தனியாகவே இருக்குது, ரோலர் காஸ்டில் பண்ணி வச்சுருப்போம், அதை வச்சும் பண்ணலாம். இல்லைனா ஃபோலிஸ் கேத்தீட்டர், நம்ம ரொட்டீனாக யூஸ் பண்ணுற ஃபோலிஸ் கேத்தீட்டரோட பல்பை இன்ஃப்ளேட் பண்ணி வாய் வழியாக, நோஸ் வழியாக விட்டு வாய் வழியாக இழுத்து அந்த பல்பை டைலேட் பண்ணி அதை அடைக்கலாம். இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் ப்ளீடிங். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துக்கு, அடுத்த ஸ்டெப்பு நமக்கு என்ன காரணத்தினால இவங்க பர்டிகுலர் பர்சனுக்கு ப்ளீடிங் வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுற டைம் நமக்கு இப்போ கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து எங்கெங்கே ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ சின்ன குழந்தைங்கன்னா மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் நெயில் ட்ராமாவில் வந்ததெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு நமக்கு ஆன்டி நேசல் பேக்கிங் பண்ணுற அளவுக்கு கூட தேவைப்படாது. யூஸ்வலாக அதுவே தன்னால் நின்றும். ஸோ அவங்க மதர்கிட்ட ரீஅஷூரன்ஸ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கம்மா, நெயில கட் பண்ணி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மேனேஜ் பண்ணி அனுப்பிடலாம். இப்போ அடுத்த கட்டமாக வேறு ஏதோ காரணத்தினால அந்த ப்ளீடிங் வந்திருக்கு, நம்ம ஆன்டீரியர் நேசல் பேக்கிங் பண்ணியிருக்கோம், போஸ்டீரியர் நேசல் பேக்கிங் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பண்ணி ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னா, நம்ம இப்போ சொன்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அடுத்தது வந்து நம்ம எப்படின்றத ட்ரீட் பண்ணணும். இப்போ இதே வந்து ஒரு ட்ராமா பேஷண்ட் வந்திருக்காங்க, ஆக்சிடென்ட்டில் அடிபட்ட பேஷண்ட்டனால அதனால் ப்ளீடிங் ஆயிருக்கு அப்படின்னா, நேசல் போன் ஃப்ராக்சர் இருக்கா, உள்ளே ஏதாவது போனோட துண்டு வந்து வளைஞ்சி அது போய் குத்தி அதுலேருந்து கிழிச்சு ப்ளீடிங் வந்துக்கிட்டு இருக்கா, இப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஆஞ்சியோ ஃபைப்ரோமான்ற கேஸில் சிடி ஸ்கேனில் உள்ள பின்னாடி வந்து எதுவும் கட்டி மாதிரி மாஸ் மாதிரி எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஓல்ட் ஏஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைப்பர் டென்ஷனா முதல்ல பிபி எவ்வளோ இருக்குன்றத மேனேஜ் பண்ணணும். பிபி வந்து 200 இல்லை 150 170 பிபி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஃபஸ்ட்டு பிபி கண்ட்ரோல் தான் இமீடியட் மெஷர். ஸோ காரணத்தை ட்ரீட் பண்ணாமல் எபிஸ்டாக்சிஸை நம்ம ட்ரீட் பண்ணி எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் இப்போ பிபி இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்ன தான் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் ப்ளீடிங் பண்ணாலும் அந்த ப்ளீடிங் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பிபி கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு மெத்தடு அண்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் திஸ் எபிஸ்டாக்சிஸ். அதே மாதிரி ஒரு ஒரு கண்டிஷனை பொறுத்தும் ஒரு ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்து இதெல்லாம் முடிச்சாச்சு, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எண்டோஸ்கோபி பண்ணுறோம். எண்டோஸ்கோபி பண்ணும்போது உள்ளே வந்து நமக்கு ப்ளீடிங் பாயிண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து தான் ப்ளீட் ஆகுது அப்படின்ற அந்த லொக்காலிட்டி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த இடத்துல எண்டோஸ்கோபி காட்ரைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று கெமிக்கல் காட்ரி யூஸிங் சில்வர் நைட்ரேட்டு, அந்த மாதிரி கெமிக்கல் காட்ரி சொல்யூஷன்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு ஸ்டிக்கில் காட்டன் ஸ்டிக்கில் எடுத்து அந்த ப்ளீடிங் பாயிண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணோன்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பைபோலார் காட்டி இருக்குது தியேட்டரில், ஆப்ரேஷன் தியேட்டரில் பைபோலார் காட்டி இருக்கோம், எண்டோஸ்கோப்பியாக போட்டு பார்த்து அந்த பர்டிகுலர் ப்ளீடிங் பாயிண்ட் எங்கே இருக்குன்றதை லோக்கலைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து காட்ரைஸ் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம். இது ஒன்று. இது எதுவுமே பண்ணியும் ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு நம்மளுக்கு திருப்பி தோணுதுன்னா, எண்டோஸ்கோபிக் ஸ்பீனோபாலட்டைன் ஆட்ரி லைகேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ எண்டோஸ்கோபிக்கலாக நமக்கு நோஸுக்கு சப்ளை பண்ணுற ப்ரிடாமினன்ட் பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்பீனோபாலட்டைன் ஆட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்பீனோபாலட்டைன் ஆட்ரியை வந்து லைகேட் பண்ணி கட்டி விட்ருவாங்க. ஸோ எண்டோஸ்கோபிக்கில் ட்ரில் பண்ணி அந்த ஆர்ட்ரியோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அந்த ஆர்ட்ரியை வந்து டை பண்ணி கட்டி விட்ருவாங்க. இன் தட் கேஸ் அது வந்து ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படியும் ப்ளீடிங் நிற்கவில்லை அப்படின்றா, அப்போ அதுக்கு அடுத்ததை வந்து மேக்ஸிலரி ஆர்ட்ரி லைகேஷன் சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிலரி ஆர்ட்ரியை லைகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்பீனோபாலட்டைன் ஆர்ட்ரின்றது மேக்ஸிலரி ஆர்ட்ரியோட பிரான்ச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பீனோபாலட்டைனை பிளாக் பண்ணுறீங்க, ஸ்பீனோபாலட்டைனை பிளாக் பண்ணியும் ப்ளீட் ஆகுதுன்னா அடுத்ததாக மேக்ஸிலரி ஆர்ட்ரியை பிளாக் பண்ணும். மேக்ஸிலரி ஆர்ட்ரியும் பிளாக் பண்ணியும் ப்ளீடிங் வந்துச்சுன்னா அடுத்தது எக்ஸ்டர்னல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பிளாக் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் எபிஸ்டாக்சிஸ் அண்ட் ட்ரீட்டிங் எபிஸ்டாக்சிஸ். ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஜேஎன்ஏ ஜுவனைல் ஆஞ்சியோஃபைப்ரோமான்னு சொன்ன டியூமரு, இன்வெர்டட் பேப்பிலோமான்ற டியூமரு, இல்லை கார்சினோமா, ப்ராப்பர் ஸ்குவாமசல் கார்சினோமா ஆஃப் நோஸ் அண்ட் பேரநேசல் சைனசஸ் ஓல்ட் ஏஜில் வரும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கெலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த சிடி ஸ்கேன் எடுத்து ப்ராப்பராக பெரிய சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் எபிஸ்டாக்சிஸ். ஸோ இன் எனி கேஸ் எபிஸ்டாக்சிஸ்ன்னு நம்ம வரும்போது ஃபைனல் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது, வி ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட், ஆல்சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த காஸ் அண்ட் ட்ரீட் த காஸ் ப்ராப்பர்லி. ஓகே சார், இதனால் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்? காம்ப்ளிகேஷன்ஸுன்றது பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினெண்ட்லாம் பிளட் லாஸ், வால்யூம் லாஸ் தான். பிளட் லாஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போணுச்சுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து சர்க்குலேட்டரி ஷாக் வந்துடும். ஸோ இட் மே ஈவன் என்டேஞ்சர் பேஷண்ட்ஸ் லைஃப். அதனால் வந்து மெயின் வந்து பிளட் லாஸு அண்ட் வால்யூம் லாஸ் தான் வந்து மெயின் காம்ப்ளிகேஷனாக வரும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணலன்னும் போது பேஷண்ட் வந்து உயிருக்கே ஆபத்தான நிலைமை கூட போகலாம். அதனால் இந்த பர்டிகுலர் எபிஸ்டாக்சிஸ்ங்கிற இந்த ஒரு இதுக்கு மட்டும் யூ ஹாவ் டு ஆக்ட் ஃபாஸ்ட். இப்போ இது நம்ம ஓபிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம எபிஸ்டாக்சிஸ் கேஸ் ஓபிலே இருக்கட்டும், கேஷுவாலிட்டியிலே இருக்கட்டும், இப்போ எபிஸ்டாக்சிஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்ட்டாக நம்மளுக்கு எமர்ஜென்சி கேஷுவாலிட்டியில் தான் நம்ம
பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஸோ கேஷுவாலிட்டியாக இருக்கட்டும், எபிஸ்டாக்டிஸ் அது ஓபிடியாக இருக்கட்டும், நம்மளுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு அட்வான்ஸ்டு முறை மெத்தட்ஸில் எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆன்டீரியர் நேசல் பேக்கிங் ஆகட்டும், போஸ்டரி நேசல் பேக்கிங் ஆகட்டும், ஈவன் வந்து நம்ம இப்போ போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே நல்ல ட்ரெயின்டு, அவங்களே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி எல்லா எபிஸ்டாக்டிஸ் கேஸையும் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி எல்லாருமே சிறப்பாக மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ சார். எபிஸ்டாட்டிஸ்னா என்ன, அதனால் வர விளைவுகள், அது யாருக்கெலாம் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக சொன்னதுக்காக நன்றி சார். மீண்டும் மற்றொரு வாழ்வோம் நலமுடன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.